ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்பெஷலாக இந்த கொழுக்கட்டை எப்படி இவ்வளோ அழகாக ப்ளீட் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் அரைக்கப் அளவுக்கு சனாதால் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 times நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. பாருங்கள், 2 மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே இதை ஊற வைக்க வேண்டாம். இப்போ பூர்ணம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் இதை வேக வச்சுக்கலாம். நான் அரைக்கப் அளவுக்கு சனாதால் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கல் உப்பு போட்டுக்கோங்க. எப்போதுமே ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கெலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் ஆனப்புறம் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குக் ஆகிருக்கும், பட் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ ரொம்ப குழைய விட்றாதீங்க. ஸோ ஸ்டஃபிங் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த பூரணம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ஒரு பிகினர் லெவல் பூரணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. 1 சொட்டு தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப் வெல்லமே சரியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட தாலையும் சேர்த்துக்கோங்க. குக் பண்ணது பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது, ஆனால் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் எலாச்சி பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்ல சுத்தமான வெல்லம், அதனால் நான் எதுவும் வடிகட்டலை. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வெல்லம் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 சொட்டு தண்ணி கூட இதுக்கு ஊற்றாதீங்க. ஸோ தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த பூரணம் ட்ரை ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் பூரணம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேஷ் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் இது மேஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே வெல்லம் கொஞ்சம் கரைய ஆரம்பித்து இது லைட்டாக லிக்விட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் கண்டிப்பாக வந்து நல்லா திக்காயிடும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாத்தையும் மேஷ் பண்ணிட்டோம். 1-2 இருந்தால் பிரச்சனை இல்லை, பெருசு பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் விட்டுட்டு இப்படி நல்லா கலரிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக தான் இருக்கும். நான் நெய் இதுக்கு ஊற்றலானா பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துடுச்சு எல்லாமே. அவ்வளோதான் சூப்பரான பூர்ணம் ரெடி. ஸோ இதை தனியாக சைடில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. ஸோ உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. பூர்ணம் நல்லா ஆடினதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மாவுக்கு 1 கப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, நான் இடியாப்ப மாவு புட்டு மாவு எது வேணால் சேர்க்கலாம், ஒரே ரிசல்ட் தான் வரும். இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1-2 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடும் அது அந்த மாவு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளீட்டிங் வந்து சூப்பராக பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுவோம், மாவு வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியை வந்து மாவு மேலே ஊற்றுவோம். அந்த மெத்தடில் நான் பண்ணி பார்த்தேன், ப்ளீட்டிங் பண்ண முடியல. ஸோ வந்து இது வந்து இங்கே நார்த்தில் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக ப்ளீட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் விட்டுற போது அந்த மாவு கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு வந்து சூடாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப சூடாக இல்லை, வார்மாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றாதீங்க. கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அந்த தண்ணியிலே இந்த மாவை பிசைங்க. மாவு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு சேர்ந்து வரலை, பட் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு வந்து எவ்வளோ நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம 1 கப் தண்ணிக்கு 1 கப் மாவு எடுத்தோம். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்த்தா மாவு வந்து பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கட்டும்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கப் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுங்கள். சைடில் கிராக் வந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் அமுக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த மாவை. ஸோ சென்டரில் அமுக்கிட்டு சைட்லேயும் அமுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கப் மாதிரி வந்துடும் பாருங்கள். இப்படி சைடில் உடஞ்சது நான் சேர்த்து விட்டுட்டேன். ஸோ அது உடையிறது நார்மல் தான், அரிசி மாவில் க்ளூட்டன் இருக்காது. ஸோ இந்த கொழுக்கட்டையை ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட ஆள்காட்டி விரல் கொழுக்கட்டைக்கு உள்ளேயும் ஃபஸ்ட்டு ஃபிங்கரும் தேர்ட் ஃபிங்கரும் வெளியிலையும் இருக்கணும். ஸோ ஒரு ஒரு இதுக்கும் நடுவில் எவ்வளோ அளவுக்கு கேப் அப்படின்னா நம்ம தம் ஃபிங்கர் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். இந்த வீடியோ நல்லா உத்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கொழுக்கட்டை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆனால் நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பூ மாதிரி அழகாக சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். பூரணமும் ரொம்ப நிறையா வைக்காதுங்க, ரொம்ப வச்சா உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டான அளவில் வைங்க. இப்போ ரொம்ப ஜென்டிலாக மேலே மட்டும் அப்படியே அழகாக அமுக்கி விடுங்க. பாருங்க, அப்படி அமுக்கி அமுக்கி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே மட்டும் அமுக்குங்க. கீழே டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ளீட்டெல்லாம் உடஞ்சிரும். ஸோ இப்படி அந்த விரலுக்கு இடுக்கில் வச்சு அப்படியே அழகாக சைடில் உருட்டி உருட்டி விடுங்க. ஸோ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் நான் தட்டில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக வச்சு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். 10 மினிட்ஸ்க்கு மேலே வேண்டாம், அரிசி மாவு தான் சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் இட்லி பானையிலையும் வேக வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், இவ்வளோ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. மேலெல்லாம் நல்லா க்ளாஸியாக தெரியும். வெந்துடுச்சுன்னா மேலெல்லாம் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். அப்போவே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கொழுக்கட்டை வெந்துடுச்சுன்னு. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.